சற்றுமுன் ஸ்டாலின் வீட்டில் ஏற்பட்ட திடீர் விபரீதம், கண்ணீருடன் விரைந்த ஸ்டாலின், யாருக்கு என்னாச்சு? பரபரப்பில் திமுகவினர், அதாவது திமுகவின் பொதுச் செயலாளராக பதவி வகித்து வருபவர்தான் துரைமுருகன். இவருக்கு வயது 86. தற்பொழுது தமிழ்நாடு நீள்வரத்துறை அமைச்சராக இருந்து வருகிறார். வயது மூப்பு காரணமாக அவ்வப்போது உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அமைச்சர் துரைமுருகனுக்கு இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து அவ்வப்போது உடல்நிலை பாதிக்கப்படுவதும் துரைமுருகன் மருத்துவமனைக்கு சென்று உடல்நிலையை பரிசோதித்து வருவதுமாக இருந்து வந்தார். இந்த நிலையில் வேலூரில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் துரைமுருகன் நேற்று கலந்து கொண்டு பின்னர் நேற்று மாலை சென்னை செல்ல இருந்த நிலையில் காட்பாடி ரயில் நிலையத்தில் ரயிலில் ஏற முயன்றபோது திடீரென அவருக்கு தலைவலி மற்றும் தலை சுற்றல் இருப்பதாக கூறியுள்ளார். இதன் பிறகு அவரை மீட்டு உடனடியாக தொண்டர்கள் அனைவரும் அவரை வேலூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த நிலையில் அவருக்கு ஏற்கனவே உடல்நிலையில் சில குறைபாடுகள் உள்ளதால் தற்போது அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த விஷயத்தை அறிந்த திமுக தொண்டர்கள் அனைவரும் இணைந்து அங்கு ஒட்டுமொத்தமாக குவிந்துவிட்டனர். இதனால் மருத்துவமனை வளாகத்தை சுற்றி போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த விஷயத்தை அறிந்த முதல்வர் ஸ்டாலின், திமுகவின் முக்கியமான நபர்களுள் ஒருவர் துரைமுருகன், இதனால் அவரை சந்திப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் இன்று வேலூர் செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. கூடவே துர்கா ஸ்டாலின் அவர்களும் துரைமுருகனின் நலனை பற்றி விசாரிப்பதற்காகவும் மருத்துவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் சிகிச்சை பற்றி அறிந்து கொள்வதற்காகவும் முதல்வர் ஸ்டாலின் இன்று வேலூர் செல்ல இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி ஒட்டுமொத்த திமுக வட்டாரத்திற்கும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே விவோஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.